பிரைஸ் தி லார்ட்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக சிலுவையில மரிச்சாருங்க. அவரை சிலுவையில் அறையும் பொழுது அவருடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ரெண்டு கள்ளர்கள், அதாவது திருடி மாட்டிக்கொண்டவர்கள், அப்படிப்பட்டவர்களையும் அறையிறாங்க. ஏன்னா அவங்க தப்பு பண்ணாங்க, அவங்களை சிலுவையில் அறையிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த தப்புமே பண்ணல, அவரையும் அந்த இடத்துல அறையிறாங்க. ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் அறையப்பட்டார். அது மாத்திரமல்ல, அப்படி அந்த அறைகின்ற சூழ்நிலையில் அந்த கள்ளன், ஒரு கள்ளன் என்ன பண்ணுறா, இயேசு கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்குறான். உடனே இயேசு சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பா என்று சொல்லி. இயேசு யாரையுமே புறக்கணிக்காதவராக இருக்கிறார். யார் அவர்கிட்ட போனாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறாருங்க. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, யோவான் 6:37 என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளாதவராக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவர் இடத்துல நீங்கள் போயிட்டீங்கன்னா, இயேசுக்கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னா, அவர் உங்களை புறம்பே தள்ளாதவராக இருக்கிறாருங்க. வேதத்தில் கூட பார்க்குறோம், சகேயு என்பவன் அநேகரால சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவனாக இருந்தான். விபச்சார ஸ்திரியை கொண்டு வராங்க கொலை செல்வதற்காக. அப்போது கூட இயேசு அவர்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார், அவர்களை புறக்கணிக்காதவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இயேசு கிட்ட வந்தால் யாருமே என்ன சேர்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் இயேசு கிட்ட வந்தீங்கன்னா அவர் உங்களை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். அவர் யாரையுமே புறம்பே தள்ளாத தேவனாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.